Can I feel the joy of being with you? கடைப்படி பாய் குண்டு குழிவும் கண்ணம்மா உள்ள மனசு நினைக்கிற பாடும் பெண்ணே கிரிகிரமின் திரு கிருபது விரலின் ஒரு விரலும் மோதமானது ஒரு ஏழு கேள்விக்கு வைத்தேன் காதலி புன்முகமனத்துக்குள் வைத்தேன் பாராட்டி இருந்தும் என்று பிரிந்து சென்ற விட மனதை கொண்டு விட வாய் விழுந்து விட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆராடும் கவிதை வழியை நிம்மதி திரட்டும் காதல் மாயை தெளியா போதை தெளிந்த பின்பால் நீ ஒரு மேதை மாறும் பாதை யானின் பேதை யாரவ ராம நீடிய சீதை ராம சீதை கண்ணன் ராதை எது போல எனக்கு ஒரு தேவது தேவை யானின் மனதுக்கு வீழ காரணம் பெண்கள் வீசும் காதல் பார்வை நீலயம் 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 கிளப்புல மப்புல திரிகிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க லேடிஸ் மானோ பறக்குதுங்க கிளப்புல மப்புல திரிகிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க லேடிஸ் மானோ பறக்குதுங்க எல்லா பொண்ணுங்களையும் குறை சொல்லவில்லைங்க என்ன பெத்த தெய்வம் கூட பொம்பல தாங்க எல்லா பசங்களையும் இப்போ எங்க பக்கம் வாங்க பொங்கலையும் சேர்த்து கேட்டுத்துட்டு வாங்க நூறு இல்லாம தான் இப்படித்தான் இது கிளப்புல மப்புல தம்மடிச்சு தெரியும் கொஞ்சம் ஆனா நாட்டுற காலமெல்லாம் மாறி கொஞ்சம் அடிக்குதுங்க ஐயோ கன்றா சிந்துக்குறேன் சுசிக்குமார் தான் சாரி ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம கிளப்பில் உள்ள மெம்பர்ஸை பற்றி தான் ஒரு நாலு மெம்பர்ஸை மட்டும் பற்றி பேசுகிறேன் நினைக்கிற சந்தனக்கா சச் அ க்யூட் அண்ட் ஸ்வீட் பர்சன் அப்போ என் கூட சட்டி போட்ட வயசுலேயே ஒன்று தான் இருந்தான் ஆனால் அவனுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுது ஹோல்டே ப்ரோ சேடு சேடுன்னே சொல்லி எல்லோரையும் ஹாப்பியாக கேட்டார் திவ்யா இவங்களை சாதாரணமாக திவ்யா நம்ம திவ்யா ஃப்ரம் அமெரிக்கான்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் யோ விஜயகாந்த் வயசில் வருது சத்யா பெஸ்ட் ஹேக்கர் சொல்லிட்டு சுத்தராப்பில் ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டோட நம்பரை கொடுத்து ஹேக் பண்ணுங்கன்னு சொல்லப்போகிறேன் அப்புறம் வண்டி பேப்பில் தொண்டை வலிக்கிற காரணத்தினால் இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது தேங்க்யூ Christmas is all about you. I see everyone around, the fairies are together.
ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்றைக்கு கிறிஸ்மஸ்க்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க் என்னென்னா, நான் ரோட்டர் கிளப்பை பற்றி ஒரு நாலு வாரத்தை நல்லதாக பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, ஆக்சுவலாக என் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிருக்காங்க. யா ரோட்டர் கிளப், நான் கூட ஸ்டார்டிங்கில் வரும்போது நார்மலான கிளப், ஏதோ பார்ட்டி கிளப் மாதிரி தான் இருக்கணும் ப்ராமிஸாக நினச்சேன். பட் இங்கே உள்ளே வந்த உடனே தான் தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக அது அப்படி இல்லை. உங்களோட ஸ்கில்ஸு, உங்களோட நாலேஜு, அப்புறம் எப்படி சொல்கிறது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப், லைக் வெளியே எல்லாருக்கிட்டையும் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி நம்மளோட எல்லாமே டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நாங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக அது எல்லாமே நடந்துச்சு. ஸ்டார்டிங் நான் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அதெல்லாம் போட்டு பேசினா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போலாம் அப்படி இல்லை, யூடியூப்லேயே ஸ்ட்ரைட்டாக நம்ம பண்ணலாம், நம்மளும் ஒரு செலிப்ரிட்டி அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. தென் எல்லாருமே கண்டிப்பாக எல்லாருமே ஸ்வீட், முக்கியமாக சத்யா ப்ரோ என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினேன். நான் கூட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது தாடிலாம் வச்சுட்டு ஆத்தி பெரிய ஃபைட்டராக இருப்பார் அப்படின்னு நினச்சேன், பார்த்தா ஹேக்கர் அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டாங்க. தென் சஞ்சனாக்கா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. எப்படி சொல் கம்ப்ளீட்டாக அவங்க அப்படியே கூட பிறந்த சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஆகிட்டாங்க. அப்துல், நாங்கள் ரெண்டு பேரும் கிங்கினி மங்கினின்னு ஒன்றாவே சுற்றிக்கிட்டு கிடந்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும், அப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் அப்படி தான் இருப்போம். அண்ட் தென் திவ்யா, எனக்கு இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த டைமில். அண்ட் தென் ஹோலி ப்ரோ, கண்டிப்பாக செம ஜாலி டைப், சேடு சேடுன்னே சொல்லி எல்லோரும் ஹாப்பியாகிற ஒரு பர்சன் அவர் தான். அண்ட் பாவனா, பாவனா நான் இன்னும் அந்தளவுக்கு அட்டாச் ஆகலை, அதனால் இன்னும் அவ்வளோதான். நான் ரோட்டர் கிளப் யார் கூட அந்தளவுக்கு அட்டாச் ஆகலை. அண்ட் ரோட்டர் கிளப் கண்டிப்பாக என் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் கொடுத்த ஒரு கிளப்பு அப்படின்னு சொல்லலாம். யா தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், டாடா. ஹாய், நான் தான் ஹரிஹரன். அண்டு நான் சூப்பர் சிங்கர் காம்படிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் இந்த அப்படியே இந்த கிளப்லேயும் ஜாயின் பண்ணேன், ரோட்டர் கிளப் ஆஃப் கிண்டி. அண்ட் இந்த கிளப்பில் வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, பார்த்திங்கன்னா நிறைய காம்படிஷன்ஸ், அதாவது ஈவெண்ட்லாம் நடத்துனாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்படின்றதுலாம் முக்கியம் இல்லை, முதல்ல கலந்துக்கணும் அப்படின்றத தான் இது எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு இந்த கிளப் எனக்கு. அண்டு இதுமாரும் நிறைய நான் கலந்துப்பேன், எதுவாக இருந்தாலும் அந்த வட சென்னை ஸ்டைலில் சொல்லுவாங்க, ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம தானே சொல்லுவார்ல. அந்த மாதிரி இந்த கிளப்போ ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோன்றது முக்கியம் இல்லை, முதல்ல கலந்துக்கிட்டு அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது எனக்கு நல்லா சொல்லிக் கொடுத்தது. ஸோ அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் நான், தேங்க்யூ. Hi, this is Emmanuel and my last task is to say about the club. Actually, I had a great time in this club. Now, I really enjoyed it. First, the task was really good. Since I participated in competitions, it was really good. And moreover, I'm just so eager to meet everyone. Hope we will meet the Christmas program. And specially to bring out my memories, naya old memories ellame enak thirupin inda club mooliyama nyapam vandhathu. I mean and the rap battles ellame na vandha romba varshathukku munadi yosichcha pala vishayangal, and over competition vara varumbodhu okay namma kitta idu once or try kuduthu paapom appdi or nadiya idu vandhathu. And moreover in the lockdown la was my best experience ever. ஹாய் காய்ஸ், மெரி கிறிஸ்மஸ். என் லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல விஷயம் தான் நான் ரோட்டர் கிளப்பில் ஜாயின் பண்ணது தான், பிகாஸ் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கவும் செஞ்சுருக்கேன், நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன் கிளப்பில். நமக்குள்ளே இருக்க டேலண்ட்டை வெடிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. என்னோடய மறக்க முடியாத மெமரிஸ் கிளப்லனால், நான் ஃபஸ்ட் டைம் இஎன்சி பண்ணேன். நான் அப்படிலாம் பண்ணுவேனான்னு எனக்கே தெரியாது, பட் நான் வந்து கட்ஸ் அண்ட் க்ளோரியோட லாஸ்ட்டு டான்ஸ் பேட்டலில் நான் தான் இஎன்சி பண்ணேன். பட் நான் எப்படி பண்ணலான்னு தெரியல, பட் எனக்குள்ளே ஒரு ஆசை பண்ணணுன்ட்டு, அது பண்ணணும்னு நினச்சி அன்றைக்கி நான் ஓரளவுக்கு சும்மா சுமாராகவும் பண்ணி முடித்தேன். அது எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அவ்வளோதான், தேங்க்யூ, பாய். Hi, so for the final challenge about Rotary Club of Gindi, so let me start with from where I started. So on like when I was in my peak of boredom, in June I got into Rotary Club of Gindi, and then from there it escalated really quickly, like to editor in chief and then to first
project like Remix, you have where I had to talk, be with like 13 different new people, like new total strangers. Like being in Rotary Club itself was like new to me, and then suddenly I was with this new set of people, and then I became so close. And then from that to Gindi Gaiset, when it got launched on our installation, the making of it, like we had no clue, and still we wanted to do it so badly. And we, as in my editorial board, none other than my friends Rini and Shruti, so we got a chance to express ourselves through the paper. I know for a matter of fact that those two are very creative, but I wanted to see the magic that we can make. So when the three of us got together, and like so far we have published like three issues, and three of them have difference in it. Like you can't say it is monotonous or it has the same thing. All the three has its own different styles. Kudos for Shruti. Kudos to Shruti for that. Literally, like every time we do something new, and every time we explore ourselves, it is like a learning for ourselves, and it is also when it benefits others, we like literally get excited and happy for no matter for no reason also. And that is one. And then in the view also, like I had super fun while training all the hosts, and also during the interviews, every interview I'll be staying with them, but then every time they do some small mistake or something small funny thing, like உடனே மைண்ட் வந்துட்டு அப்படியே போய் இது ப்ளூப்ரா போடணும், இது இப்படிலாம் எடிட் பண்ணணும் அப்படிலாம் உட்காந்து வந்துட்டு, அதுக்கப்புறமா உட்காந்து சத்யா நைட்ல ஹீஸ் த எடிட்டர் ஆஃப் த வியூ, அண்ட் ஐ வில் பி லைக் டார்ச்சரிங் ஹிம் டில் டூ ஆர் லைக் ஹவு லாங் ஹவ் எவர் லாங் இட் டேக்ஸ் ஹி வில் ஆல்சோ சிட் அண்ட் பேஷண்ட் லிசன் டு மீ அண்ட் மேக் ஷுர் ஐ கெட் த இன்புட் ஐ லைக் த வியூ தட் ஐ இமேஜின் இன் மை ஹெட். ஸோ that is one part. Another big part, and there's also one more going on to showcase the talents of others. Like every month it is going on, so ipde pogi pogi people think that I'm really busy with all these things, but I am not. I just love doing things I love, so I am doing these things out of love totally, and I just want to go on and see how long I can go with this, and how much more I can learn, and how long I can sustain. So that is there. And other than that, I have literally, if I have to say what I have learned, it'll be like talking. Basically, like even now, Evolo Pacemen, no one would have figured. But then Rotact, I don't know. Like after getting in, I'm just talking and talking. Even if talking with strangers or talking in a good way, not in any other bad way, but communication and communication will be one. And then public speaking can be another, like in process of making. And then also singing in front of people, cooking, like whatnot. The list just goes on. Even I hosted, man. Come on, what did Rotrack do to me? I don't know. So it's like wonder when I look back and see, was it really me? Who knew that I would be doing all this for nothing? Maybe for my own benefit. That will be the perfect word. Over here, it is like the perfect place to learn about yourself and also help others grow. So I think this will do. So about Rotary Club of Guinea in one word is just amazing. So that's what I wanted to convey. So thank you so much for this opportunity. I just see this as an opportunity, actually. And I think I seized it and I used it properly. Thank you.